வணக்கம் முயர்களே ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஒரு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக அடிமைப்படுத்தப்பட்ட அல்லது அடிமைப்படல்குள் உள்ளாகி கொண்டிருக்கின்ற சமூகத்தினுடைய தலைவருடன் நாங்கள் பேச இருக்கின்றோம் உண்மையிலே இந்தியாவிலிருந்து தோட்டத் தொழிலாளாக பிரித்தானிய அரசாங்கத்தால் வரப்பட்ட மலைய தமிழர்கள் இன்று தமது எதிர்கால வளர்ச்சிக்காக தமது முன்னேற்றத்துக்காக தமது அடிமை வாழ்ந்து மீட் மீட்பு பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அத்தகையோரு மண்ணில் அத்தகையோரு மக்கள் மத்தியிருந்த தலைவராக இன்று பழனி திகாம்பரம் அவர்கள் வ வளர்ந்து கொண்டு வருகிறார் வணக்கம் 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 உங்களுடைய நீங்கள் யார் நீங்கள் எவ்வாறு இந்த அரசியல் பயணத்துக்கு வந்தீர்கள் என்பதை பற்றி எங்களுடைய நேரர்களுக்கு சொல்லுங்கள் ஜூட் என்னுடைய பயணம் வந்து மிக கடுமையான பயணம் வந்து அவங்களுக்கு தெரியும் இலங்கை வரலாற்றிலே மலைய வரலாற்றிலே ஒரு குடும்பம் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த குடும்பத்தை எதிர்த்தவங்க எல்லாருமே முன்னுக்கு வர முடியலை மலையத்தை பொறுத்தவரையில் ஆகவே கௌரவ சந்திரசேரன் அவர்கள் இருந்த காலத்தில் மலையத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் மலைய மக்களை சேர் ஐயாங்கிற ஒரு வார்த்தையை விட்டு அன்னைங்கிற வார்த்தையெல்லாம் அரசியல்வாதியை அரசியல்வாதியை கூப்பிடான்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் கொண்டு வந்தார் கௌரவ சந்திரசேகரவர்கள் தான் அவரை உண்மையில் மறக்க முடியாது அவருடைய வழியில் நான் வந்தவன் வந்து ஆகவே மலைய மக்கள் இரநூறு வருஷ காலமாக இந்த இலங்கைக்கு வந்து அந்த மக்களுடைய கஷ்டப்பட்டு கஷ்ட தேயிலையில் வாழ்ந்து தேயிலை இருந்தது தான் மிச்சமாக இருக்குது ஆகவே அந்த மலைய மக்களுக்கான எந்த உரிமையும் யாரும் பெற்றுக் கொடுக்கல ஆகவே இப்பொழுது இந்த நல்லாட்சியிலே ஆட்சியிலே அவங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆகவே அந்த மக்களுடைய வளர்ந்து பிறந்து மக்களுடைய கஷ்டங்களை அனுபவித்து அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்துக்கிட்டேன் வலையில் அந்த மக்களுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் ஆகவே இப்பொழுது அந்த மக்களுக்கு ஏழு பேச்சு காணி கிடைக்கிது அந்த மக்களுக்கான வீட்டு உருத்த வாங்கி கொடுக்குறோம் தனிவிடுத்த கட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அதுமாரி அந்த மக்கள் வந்து லைத் வாழ்க்கைங்கிறது ஒரு என்ன சொல்கிறது எனக்கு அது புரியலை வந்து ஒரு ஒரு மோசமான வாழ்க்கை ஒரே ஒரு காமராவில் அம்மா அப்பா தம்பி அக்கா இப்படியான வாழ்க்கை தான் இருக்கணும் ஆகவே ஒரு இன் இன்றைக்கு பார்த்தா கூட நாற்பதாயிரம் பேருக்கு மரசலம் கூட இல்லை அப்படியேதான வாழ்க்கையில் தான் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க உலகம் எங்கேயும் முன்னேறிகிட்டு போகுது மக்கள் எப்படியும் முன்னேறுறாங்க ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் இருக்கு அப்படியான வாழ்க்கை தான் நடந்துகிட்டு இருக்குது ஆகவே இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதி அவர்கள் மைத்திரிபால சிஸ்வதி சிறிசன் அவர்கள் போட்டிப்படுகிற பொழுது எங்களுடைய கோரிக்கையை வைத்தோம் நான் கௌரவ மனோகிருஷ்ணன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கோரிக்கையை வந்து என்னென்னு கேட்டால் எங்கள் மக்களுடைய உரிமைகளை பற்றி அவர்களுக்குள்ள அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி எங்களுக்கு வேணும் ஏழு பேச்சு காணி அவர்களுக்கான காணி உரித்து வீடு திட்டம் ஆகவே இந்த அமைச்சு மூலமாக தான் இந்த தனி வீடுகளை செய்யணும் சொல்லி அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கௌரவ பிரதம அவர்களும் மேம்படுத்த ஜனாதிபதிகளும் எங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இப்பொழுது அந்த மக்களுக்கான கட்டங்கட்டமான கட்டமான வேலை வேலைகள் நடந்துட்டு போகுது ஆகவே ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு பிரியாங்கங்காணி குடும்பம் தான் ஒரு 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 டிசல் ஆண்டு ஆண்டுக்கிட்டு இருக்கும் அந்த பிரியாங்கங்காணி தான் கட்டுப்படுத்தி வச்சுருப்பார் வந்து அந்த மக்களுக்கான கல்வி அறிவு இல்லை ஒரு தோட்டத்தில் போனால் ஐந்தாம் வகுப்போடு போ ஐந்தாம் வகுப்பு முடிஞ்சோன்னா அதுக்கு மேலே கல்வி கல்வி இதை தொடர முடியாது அது வந்து நகரத்துக்கு தான் வரணும் மக்களுக்கு ந ந மக்களுக்கு நகரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது அப்போ அந்த மக்கள் அந்த அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளை வேலைக்கு போய் சொல்லுவாங்க பதினெட்டு வயசு ஆகலை வேறு பேர் பஞ்சிடுவாங்க இப்படியான வாழ்க்கை தான் நடந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை அந்த சமூகம் மாறி இருக்குது இப்போ வந்து டாக்டராக இருக்காங்க ஜட்ஜாக இருக்காங்க லோயராக இருக்கிறாங்க பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க ஆஸ்திரியலாக இருக்காங்க அரசாங்கத்துறையாக இந்த மாதிரி இப்போ கட்டக்கடை மாற்றிடுவது முழுமையாக மாறலை கட்டங்கடாக மாறிட்டு வருது ஆக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இந்த 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 எங் எங்களுடைய கூட்டணி சார்பாக இப்போ செஞ்சுக்கிட்ட போகிற வேலைகள் தொடர்ந்து இந்த மக்கள் ஆதரவு கொடுத்தா இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலிர்ச்சியை ஏற்படுத்தான்னு சொல்லி வந்து இப்போ மலையகத்தில் நிவர் நிவரலியா மாவட்டத்திலே அதிகமான மதுபான கடைகள் இருக்கிறது இப்போ அந்த மதுபான கடைகள் ஊடாக அந்த மது உற்ப வாங்குகிறவர்கள் வந்து ஏழை விவசாயிகளோடு அப்போ அவருடைய பொருளாதாரம் கீழ்பட்டு கொண்டு போகுங்க அப்போ ஆகவே இந்த பாருக்கான லைசன்ஸ் விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடு இருக்கலாங்க உண்மையில் இது வந்து இந்த லைசென்ஸ் வந்து இந்த 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 இப்போ இருக்க அரசாங்கம் கொடுக்கப்பட்டதில்லை கடந்த கால அரசாங்கம் கொடுக்கப்பட்டது இருந்த மலையத்தில் உள்ள ஆண்ட தலைவர்களுக்கு தான் நிறைய பார்லாம் இருந்துச்சு வந்து மதுபான கடைகள் இருந்துச்சு அவர்கள் இன்னும் அவங்க 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 மற்றவங்களை விற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து இது இந்த மலையத்துக்கு மட்டும் விஷயம் இல்லை முழு முழு நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்து ஆகவே இப்போ கட்டங்கட்டமாக மக்கள் இப்போ எதிர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க லயம் வாழ்க்கைக்கு இடையில் ஒரு பா மதுபான கடை இருந்தால் அதை மூட சொல்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் ஜனாதிபதியும் கிடைச்சிருக்கோம் அவர் அதுகளை அதில் இதுகளை திரட்டி கொண்டாந்து சொல்ல த த தர சொல்லியிருக்காரு ஆகவே இந்த இந்த மதுபான கடைகளில் ஒரே நல்ல மூட முடியாது அரசாங்கம் அதுக்கான வருமானம் வர்றதுக்கான ஒரு இது இது வந்து ஆகவே இது கட்டங்கட்டமாக செய்யணும் வந்து அண்மையில் மோடி வந்திருந்தார் இந்த மோடி வந்து மலையகத்துக்கு வருவதற்கு ஒரு தரப்பாடு சொல்கிறார்கள் சி டபிள்சியுடைய மோடி கொண்டு சொல்லி முற்போக்கு கூட்டணி சொல்வது நாங்கள் கூட்டியிருந்தோம் என்று ஆனால் அந்த மலையத்து கட்டணில் நடந்த கூட்டத்தில் வந்து அநேக மாணவர்கள் டபிள்சிஇடைய சின்னம் பொறிக்கப்பட்ட தொப்பியை தான் அணிந்திருந்தார்கள் இப்போ இது நீங்கள் கொண்டு வரேன்னு சொல்கிறீர்கள் ஆனால் அவர்கள் அவர்கள் வந்து இது என்ன முரண் இது என்ன ஒரு தலமாக தளமாக இது வந்து சின்ன பிரதன விளையாட்டுன்னு சொல்லுவாங்க மலையத்தில் இந்திய நாட்டு தலைவர் வந்து ஒருத்தர் மலையத்துக்கு முதல் முதலாக வந்திருக்கார் ஆகவே இங்கே வந்து குழப்பங்களை போட்டு விட வீணான பிரச்சனைகள் போட்டால் முழு மலையா சமூகத்துக்கும் வெக்க வெக்கமான விஷயம் ஆகவே இப்போ தான் அந்த மலைய மக்களை பற்றி சிந்திக்கிறாங்க மற்ற தலைவர்கள் மற்ற நாடுகள் பேசுகிறாங்க வடகிழக்கு இருந்து மக்கள் பே தலைவர்கள் பேசுகிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து இலங்கை தொலைவாச காங்கிரஸில் விளையாட்டு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நாட்டில் உள்ள மக்களுக்கும் தெரியும் வந்து ஆகவே அவர் ஓடமுறை வரகில இலங்கைக்கு வரகில வடகிழக்கு சென்றிருந்தார் அப்போயே அப்பொழுது நாங்கள் கணக்கில் இருந்த தூதுவரோடைய கதைச்சி நாங்கள் சொன்னால் எப்படியாவது நீங்கள் மலையை கட்டாயம் கூப்பிட்டு வரணும் இப்போ வீடுகள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடுகளை திருப்பிலாக கூட்டற சொல்லி அப்போ இந்த முறை வந்து அவர் இங்கே அதோ வரப்போது எங்களை எங்களை கூப்பிட்டு காய்ச்சாங்க இந்தியா ஐக்கம்ஸில் ஆகவே இது சம்பந்தமாக இந்த பெரிய கூட்டத்தை வந்து என்னுடைய அமைச்சு மூலமாக தான் தாங்க செய்கிறதுக்கு இதை நாங்கள் சரிவர செஞ்சோம் தொப்பி வந்து என்னென்னு கேட்டால் இவங்க வந்து வெள்ளனவே பிளான் பண்ணி அது வந்து இந்தியா அக்கலர் தான் தொப்பி வந்து ஏன்னா நானும் பார்த்துட்டு வந்தேன் வெள்ளெண்ணை தொப்பி வச்சுக்கிட்டு வர்ற மக்களுக்கெலாம் கொடுக்குறாங்க வந்து இது வந்து இந்தியா தொப்பி இதெல்லாம் வச்சுக்கொள்ள வச்சுக்கொள்ளுன்னு சொல்லி வந்தேன் அப்போ அந்த மக்கள் முழுமையாக தெரியாது இப்போ ஒட்டு ஒத்தமாக இருக்கிறாங்க இந்தியா பிரதமரை பார்க்க அவளோடு இருக்காங்க அப்பொழுது யாருக்கும் அந்த எந்த பிரச்சனை அப்போ இப்போ எல்லோரும் வாங்கி வச்சுருந்தாங்க நானும் பார்த்தேன் எங்களுடைய ஓகேனஸ் வாங்கி வச்சுருந்தாரு நான் அப்போ கூட என்னென்னு கேட்டேன் இது இந்தியா தொப்பின்னு சொன்னார் ஆகவே இந்த மாதிரி விளையாட்டெலாம் மக்களுக்கு தெரியும் ஆகவே அங்கே வந்திருந்த கொஞ்சம் மக்களை கூப்பிட்டு வந்து என்னை பேரை சொன்னோன்னு ஊ ஊசத்தெல்லாம் வச்சாங்க அது சின்னப்பிள்ள விளையாட்டு நான் நினச்சிருந்தேன்னா அதோட மக்களை கூட்டாந்து அவங்க பேரை சொல்லல ஊ வச்சு எல்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் இல்லை அழகு அரசியல் நான் நாகரீகம் இருக்கணும் வந்து அநாகரீகமாக நடந்துக்கிட்டாங்க ஆகவே இது இங்கே உள்ள பிரதமருக்கு தெரியும் ஜனாதிபதிக்கு தெரியும் அதை பற்றி கவலைப்பட்ட தேவையில்ல மக்கள் எங்கூட இருக்காங்க இல்லை அவர் அந்த இது மேலே உங்களுடைய உங்களோட கையை மீறி போன சம்பவம் பார்க்குறதுக்காக இல்லை இல்லை இது என்ன கை மீறி போன சம்பவம் கிடையாது ஏன்னா நான் சொல்கிறேன் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள தலைவர்கள் அந்த மலைய மக்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் அப்போது ஒரு நாட்டு தலைவர் இந்தியா தலைவருங்கிறது லேசப்பட்ட விஷயம் இல்லை உலகத்தில் மூணாம் நாலாவது தலைவர் வர அவர் நம்ம நம்மளை மக்களை வந்து பார்க்க இடத்துல வந்து நாங்கள் வீணான பிரச்சனை போட்டு ப்ர பிரச்சனை வ ஏற்படுத்தினா அந்த மக்கள் யாருக்கு கேவலம் எந்த எங்கள் எங்களுடைய மக்களுக்கு தான் கேவலம் வந்து இன்னும் அந்த மக்கள் முழுமையாக வெட்டி பெறலை ஆகவே அவரை வா அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் வீடுகளாக தந்திருக்கார் அந்த பேனை வந்து பத்தாயிரம் வீடுகள் பத்தாயிரம் வீடுகளில் பெரிய காசு வந்து ஆகவே நாங்கள் பொறுப்பாக நடந்துக்கிட்டோம் இதே 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 நினச்சி தான் சீட் கூட கொடுத்துக்க மாட்டேன் நான் நான் தான் அமைச்சர் நான் ஓரமாக கடைசியில் ஒரு ஒரு சீட் கொடுத்தேன் நான் ஓரமாக போகிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கைத் தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு காலத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது இலங்கை தொழிலாளர் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும்னு சொன்ன தலைவர்கள் இன்றைக்கி ஓரம் ஒதுக்கி வச்சுருக்கோம் அமைச்சு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை ஆனால் கூட்டணி சார்பாக நூலகம் மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை விட கூடுதலான அதிகமான ஓட்ட வாக்குகளை நான் வாங்கியிருக்கேன் நான் சாரா தாதா சாதாரண தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த திகாம்பரம் வாங்கியிருக்காருன்னா அவங்க குடும்பம் ஆண்டுக்கிட்ட இருந்த குடும்பம் இன்றைக்கி மக்கள் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆகவே நாங்கள் செய்கிற வேலைகளில் எதிர்காலத்தில் இதை விட தோல்வி அடைவாங்க வந்து இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் குடும்ப ஆட்சி பற்றி காட்சியிருந்தீங்கள் குடும்ப ஆட்சி என்ற விடயத்தில் இப்போ நீங்கள் சி விலை சியிலிருந்து விலை சி டபுள் சிலிருந்து விலை சி இலக்கியத்துல காசுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது இல்லை இல்லை சி சி வந்து குடும்ப ஆட்சி என்ற விஷயத்தில் நீங்கள் புரணப்பட்டுக்கொண்டீங்க ஏற்றுக்கொள்ளுறீங்களா அதுக்கு பிறகு நீங்கள் மஹிந்த சேர்ந்து டிபியூட்டி மினிஸ்டர் இருந்தீங்க அது பிறகு தற்பொழுது நீங்கள் ஒரு காத்திரமாக அமைச்சு பதவி வாய்க்கிறேன் ஆனால் இன்னொரு குற்றச்சாடுன்னு சொன்னால் உங்களுடைய மாமனாரும் உங்களுடைய அண்ணியாரும் வந்து இதில் இது 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 தவறான குற்றச்சாட்டு என்னுடைய மாமனார் வந்து இளைஞர் தொழில் வந்து பிரிஞ்சு வந்தவர் அவர் வரைக்கிளையாக வந்து மாமணர் உறுப்பினர் தான் வந்தார் அப்போ அவருக்கு நான் சீட்டை கொடுக்க தானே வேணும் அவர் சும்மா வந்துட்டு தான் பரவாயில்ல ஒரு எம்பியாக வந்தார் எம்பிசியாக வந்தார் அவர் சீட்டை கொடுக்க தான் வேணும் அதனால் இது குடும்ப ஆச்சு கிடையாது வந்து ஆகவே இது நாங்கள் வந்து உண்மையில் நாங்கள் வந்த போகிறதோ ஒரு மாறி இருக்குது மாட்டம் அடைஞ்சிருக்கு மலையத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறவங்களுக்கு ஹட்டன் நகரத்தில் உங்களுக்கு தெரியும் போகிற அந்த ரோட்டில் வந்து தகரம் தகரம் கிட்ட இரநூறு வருஷம் கழட்டல அந்த தகரத்தை கலட்ட முடியாத தலைவர்கள் இன்றைக்கி நான் வந்த போகிற பாருங்கள் அந்த தகரத்தை கலட்டி அந்த ரோட்லாம் பெருசாக்கி அதனால எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பாருங்க நீங்கள் அப்போ இப்படியான தலைவர் தான் இருந்தாங்க இயலாம தலைவர்கள் நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு ஏழு பச்சை ஒரு அங்கே நில நிலம் இல்லை ஒரு தேயிலை செடியை கழட்ட முடியாது ஒரு தேயிலை செடியை கழட்டினாவே தோட்டத்தோட வேலை பாட்டுவான் அதுக்கப்புறம் பொலிஸில் போய் என்ட்ரி போடுவோம் அந்த மக்களை அரஸ்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை நாங்கள் வந்து போகிறோம் அந்த மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டனால அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துரு இன்னைக்கு இன்றைக்கி வந்து அங்கே உள்ள ஒரு இளைஞனோ ஒரு ஒரு சகோதரியோ கொழும்புக்கு வந்து வேலை செஞ்சால் வேலை செஞ்சு இங்கே வே இங்கே ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு நாலு பேர் பழகி அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஊர் உங்கள் வீட்டுக்கு வாரன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க போய் வைக்கும் ஏன்னா லைத்திரில் உள்ள பிள்ளைங்க இப்போ கட்டமாக செய்கிறனால இப்போ அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் கிராமம் அமைக்கிறோம் முதலாவதாக ஊட்டி வழியில் கிராமம் ஒன்று அமைச்சிருக்கோம் எந்த கிராமத்தை வேணா செஞ்சுருக்காங்க அவங்க ஒரு கிராமம் செஞ்சுருக்காங்களே இல்லையே ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாது அவங்களுக்கு அந்த மக்கள் லைத்திலே வளர்ந்து லயத்துலேயே வளர்ந்து லயத்துலேயே சாகணும் தேலையிலே சே தேல செடியிலே சாகணும்னு நினைக்கிறவங்க அவங்க நாங்கள் அப்படி இல்லை அந்த பரம்பரையில் வந்தவனால் எங்களுக்கு அந்த உள்ள கஷ்டங்கள் தெரியும் ஆகவே தான் இப்போ ஒரு மாட்டத்தில் கொண்டாந்து கிராமம் அமைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மலைய தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே காண கிடைக்க வேணும் மூழ்கி கிடைக்க வேணுன்ற விஷயத்தில் எல்லோரும் உறுதியாக இருக்கணும் ஆனால் இந்த அந்த மக்களுடைய சம்பள பிரச்சனை வந்து இன்னும் உறுதிக்கப்படாத பிரச்சனை இருக்கிறது இல்லை இது வந்து என்னன்னா இது வந்து எல்லாம் நல்லா எடுத்தோட சம்பள சம்பள பிரச்சனை சம்பள பிரச்சனைங்கிறது இது ஒரு கம்பெனிக்கும் தொழிற்சங்கத்துக்குமான பேச்சுவார்த்தை இது அப்போ எங்களை விட அவங்க தான் கூட இருக்கான்னு சொல்கிறாங்க அறுபது அவங்க அறுபது அறுபது கிடையாது அறுபது வீதம் அவங்க கிடையாது சரியாகப்பா அறுபது கிடையாது ஆனால் அந்த கம்பெனிக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்த நாடகம் ஏன்னா எங்கள் எங்களை விட்டால் நாங்கள் அந்த மக்களுக்கான ஒரு நாள் துரோகம் செய்ய மாட்டோம் கேட்குற அமௌண்ட்டை நாங்கள் கேட்போம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க ஒரு ஏதாவது ஒரு பொய்யான தகவலை கொண்டு வந்து அறுபது வீதம் வந்து இளைஞர் தொழிலா காங்கிரஸுக்கும் எல்ஜேடி அப்படிக்கு இருக்குது இவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி வந்து ஆகவே போன பேராக ஒவ்வொரு பரமும் நாங்கள் எங்களுடைய தொழிலாட்சி சங்கம் மலைய மக்கள் முன்னர் ஜனநாயக மக்கள் முன்னே இப்படி எல்லாம் சேர்ந்து தொழிற்சங்கங்கள் இருந்து அழுத்தம் கொடுக்கறனால தான் இப்போ கிடைக்கிற சம்பளமாக கிடைக்கிது இல்லை இன்னும் முழுத்த மொழியில் போயிடுவாங்க இலங்கை தொழிலாளர் காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு பேரும் காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து போன பேர் என்ன சொல்லுவாங்க ஆயிரம் வாங்கி தரோம் சொன்னோம் ஆயிரம் வாங்கிடுறாங்க நாங்கள் முழுமையாக சப்போர்ட் கொடுத்தோம் முழுமையான நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் ஒரு ஒரு கேட்டதை ஒரு கேட்டதை ஒன்றும் வாங்கி கொடுக்கல இப்படியான காட்டி கொடுப்பா தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நான் வந்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் சொல்கிறேன் அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய தொழிற்சங்க பலத்தை குறைச்சி மற்றவங்களுக்கு கொடுத்தா நாங்கள் இந்தளவு இந்த மக்களுக்கு இப்போ ஏற்பச்சி காணி அவர்களுக்கான ஒப்பனை அவங்களுக்கான வீடு தனி வீடு எப்படி வாங்கி கொடுத்தோமோ அதே மாதிரி நியாயமான சம்பளத்தை வாங்கி கொடுக்கலாம்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நுவரலியா மாவட்டத்தில் கண்டி மாவட்டத்தில் பதுளை மாவட்டத்திலலாம் உங்களுக்கு ஆசனங்கள் இருக்குது ஆனால் மலைய மக்கள் கணிசமாக வாழக்கூடிய கழுத்துறை மாவட்டம் கேகாள் மாவட்டம் ரத்தினபுரி மாவட்டங்களில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்றதுல பெரிய கஷ்டமாக இருக்குது அவன் அந்த அந்த வாக்குகள் தமிழ் வாக்குகள் வந்து ஏனைய ஏனைய வாக்காள ஏனைய இன்னத்து வரைக்கும் போய் சேரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது இதனால் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் கதைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போகிறதா இந்த இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் அதை உங்களுடைய அரசியலை பறந்துவிட்டதாக கொண்டு செல்ல முடியாதா கடந்த காலத்தில் அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை எங்கள் கூட்டணி அமைத்த பிறகு பரந் பரவலாக எங்களுக்கு அவனை அரசியல் பதவி செஞ்சிட்டு போகிறோம் நாங்கள் வடகிழக்கு வெளி வெளி வெளியே வாழ்கின்ற பதினைந்து லட்சம் மக்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வேலைத்துல தான் நாங்கள் கொண்டு போகிறோம் நாங்கள் வந்து முன்னாப்படி முன்னாப்படி இல்லை ஆக இப்போ உங்களுக்கு தெரியும் முத முதலாக ரத்னபுரம் மாவட்டத்தில் எங்களுடைய அமைப்பாளர் ச கூட்டணி அமைப்பாளர் சந்திரகுமார்கள் இப்போ கடந்த தேர்தலில் போட்டி போட்டு இருபத்தொன்பதாயிரம் வா வாக்குகள் எடுத்துத்தார் வந்து முதலாக முன்னேன்னா அப்படி அல்ல ஒரு பத்தாயிரம் கூட வாக்குகள் எடுக்க முடியாது ஆனால் இந்த கூட்டணி அமைச்ச பிறகு மக்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஆகவே அங்கே வாக்கு வாக்கு விதங்கள் குறைவாக இருக்கிறனால வாரி சரியான கஷ்டம் ஒரு மெம்பர் எடுக்கிறது மாகாண சபை மெம்பரை ஆக்கலாம் சபை மெம்பர்களை கொண்டு வரலாம் பாராளுமன்றங்கள் கொண்டு வர்றது பெ பெரிய கடினமான விஷயம் ஆகவே பதுளை மாவட்டம் கண்டி மாவட்டம் நுவர்லியா மாவட்டம் இதுக்கெல்லாம் இந்த பேர் நாங்கள் எல்லா மாவட்டத்திலையும் ரெண்டு பதுலையாக ரெண்டு பேர் வந்திருக்காங்க வடிவேல் சிஸ் அவர்களும் அரவிந்த் குமார்களும் நூவர்லியாவில் மூணு பேர் வந்திருக்கோம் எங்கள் எங்கள் சார்பாக இளைஞத்துல சார் சார் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க கண்டியில் ஒரு ஆள் வந்திருக்காங்க அந்த மாதிரி அந்த படத்தில் வந்துருக்காங்க இல்லை கழுத்துரம் மாவட்டத்தில் கணசமான மலையை மக்கள் வாழ்கிறேன் அவர்களுக்கான ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் வந்து இல்லை இல்லையாட்டே சொல்கிறார்கள் அந்த இப்போ உள்ள நிலவப்படி எங்களுக்கான அந்த வாக்கு இது இருக்கிறனால ஒரு பிரதிநிதி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அங்கே அதான் ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ள அனுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அதில் பாதிக்கப்பட்ட ஆக்கள் உண்மையில் மலையா தமிழ் மக்கள் கணசமான ஆட்கள் பாதிக்கப்படுறார்கள் உயர் ரீதியாகவும் சொத்து இந்த ரத்தினபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த அகழ்வு உரிய சட்ட விதிகளை மீறி மேற்கொள்ளப்படுவதாகவும் அது அந்த குழிகள் தோண்டப்படுகின்ற போது அதன் குறிப்பிட்ட அளவை தாண்டி போவதும் அந்த குழிகள் உரிய முறையில் நிரப்பப்படுவதில்லை இந்த இரண்டு காரணங்கள்னால் வெள்ளப்பெருக்கு அல்ல மண் சரிவு மண் அகழ்வுகள் அடுத்தது அந்த கருங்கல் அகழ்வுகள் மரம் வெட்டுவதனால் இந்த அர்த்தம் ஏற்படாது இந்த இந்த விதி இதுகளை வந்து கட்டுப்படுத்தி ஒரு சமூ ஒரு சூழல் பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு தங்களை போன்ற ஆக்கள் இப்படியான விஷயங்கள் இருக்குது இந்த நாட்டில் யாரும் நல்லது செய்யப்போகூட அதுக்கு தடையாக இருக்கிறது அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறவங்களுக்கு வந்து நான் நான் கேள்விப்பட்டேன் வந்து அந்த ஒரு ஆரை சுத்தம் பண்ண போகுகளை வந்து ஆலமா சுத்தம் பண்ணி தனியெல்லாம் போகல வந்து அங்கோல அரசியல்வாதியை ஏற்றாங்கண்ணா நிமல் சிறிபாலசினர் சொன்னார் எனக்கு அமைச்சர் ஆகவே ஒரு ஒரு குப்பை குப்பைகளை கொண்டு வேறு இடத்துக்கு கொட்டும் பொழுது அங்கோல அரசியல்வாதியை ஏற்கிறாங்க அப்போ இந்த நாட்டில் என்ன செய்ய முடியும் முடியாது ஆகவே அதனால தான் ஒரு சட்டம் கொண்டு வரணும் எதுக்கும் தீர்க்கமான சட்டம் கொண்டு வரணும் இப்போ இன்றைக்கி நாங்கள் வெள்ளப்பெருக்கு வருதுன்னு சொன்னால் அதுக்கான வெள்ளனாவே நாங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறோம் இந்த இடத்த எடுத்து போயிடணும்னு சொன்னால் போக மாட்டாங்க சில பேர் அவள் அப்போ சட்டம் சட்டம் சரியாக இருந்தால் எல்லாம் பயந்து போவாங்க இந்த நாட்டில் எந்த சரியான சட்டம் தான் எல்லா பிரச்சனைக்கும் வருது ஆகவே சரியான சட்டங்களை கொண்டு வந்தால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு குறித்த சட்ட அரசியல் தலைமுறை கொடுத்து நீங்கள் ஜனாதிபதி தெரிவித்துக்கலாம் அதனால் அது அது அதில் இப்போ அந்த கூட்டத்தில் வந்து நிமல் சீர்ப்பாளர் சொன்னார் அமைச்சர் இப்படியான வேலை திட்டம் கொண்டு போகல அங்கே உள்ள அரசியல்வாதம் ஏற்றாங்க சொல்லி அப்போ எல்லாருமே பா பார்த்தாங்க ஆகவே இதில் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு இருக்கு வந்து இந்த மாதிரி வேலை இந்த வெள்ளை வெள்ள 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 பெருக்கம் வரும் பொழுது அவருக்கான அந்த சரியான வேலை திட்டங்களை முன்வைத்தால் இந்த மாதிரி இதில் தடுக்கலாம் வந்து இப்போ அண்மை காலமாக சிறுமானிய சமூகமான முஸ்லீம் இன்னத்தின் மீது அவருடைய மதத்தின் மீது சேறுபூசுக்கின்ற அல்ல அவர்களை ஒரு வஞ்சிக்கின்ற செயற்பாடு ஒரு தென்னிலங்கிலிருந்து ஒரு பௌத்த குருவினால் மேற்கொள்ளப்படுகிறது இது ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமூகத்துக்கு தானே என்று சொல்லி நாங்கள் விட்டுவிட முடியாது இது ஏனைய சிறுபான்மை சமூகங்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையே கொண்டு வரும் எதிர்காலத்தில் சிறுபான்மை ஏனைய சமூகங்கள் மீது அப்படியான சமூகங்கள் நகல் நிகழலாம் ஆக நீங்கள் ஒரு அமைச்சரவை அமைச்சராக இருந்து கொண்டு இந்த படியே தெவ்வார் கையாள போகிறீர்கள் உண்மையிலேயே கடந்த காலங்களில் வந்து மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டில் ஆடும்பொழுது அவர் தோல்விக்காரணம் நான் தேரா சேர எல்லாத்துக்கும் தெரியும் அவையே முஸ்லீம் பள்ளிகளை உடைக்கிறது முஸ்லீம் தலைவர்களை பேசுகிறது முஸ் ஆசீர்வாதங்கள் அடிக்க போகிறது இந்த மாதிரி பல காரியங்கள் செஞ்சதுனால முஸ்லீம் மக்கள் ஒரு வெறுப்பு அடைஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு வாக்களை போட்டாங்க அதே மாதிரி இப்போ நிலைமை ஏற்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் ஜனாதிபதி நாங்கள் பிரதமரின் சொல்லியிருக்கோம் உடனடியாக இவர்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்வர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்லி வந்தேன் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் கூடிய சீக்கிரம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் வந்து இந்த நாட்டில் சட்டங்கள் இல்லை சட்டங்கள் சரியாக இல்லாதான்னு நான் எல்லாத்துக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கொலை செஞ்சவன் போயிட்டு மரணத்தண்டனை கொடுத்த போகிற போட திரும்ப வெளியே வரோம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஆகவே ஒரு நாட்டில் சட்டங்கள் சரியாக பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை கொள்ளலாம் வந்து ஆகவே இனவாதம் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அது தமிழர்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் சிக்கராக இருக்கட்டும் அவர்களுக்கான தண்டனையை இந்த அரசாங்கம் கொடுக்கணும் ஆகவே இந்த அரசாங்கமும் போன கடந்த கால அரசாங்கமாக செஞ்சால் இந்த அரசாங்கமும் தோல்வியான கா தோல்வியான பயணத்தை இவங்க வரக்கூடும் எதிர் எது எதிர்பார தேர்தலில் வந்து இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நீங்கள் சொன்னீர்கள் இந்த அரசியல் சட்டங்கள் வந்து உறுதியானதை எல்லால் ஒரு காத்திரமான இல்லைன்னு சொல்கிறீர்கள் அப்படின்னா புதிய அரசியல் அமைப்புடன் உருவாக்குறதுக்கான எத்தனை பேர் நடந்து கொண்டிருக்கிறேன் இல்லை நீங்களும் ஒரு மெம் ஒரு இருக்கிறீர்கள் அப்போ அந்த இந்த 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 அந்த ச குழுவில் நீங்கள் கூட கருத்துக்களை பல்முறையில் இது குழுவில் எங்கள் எங்கள் எங்களுடைய தலைவர் மணகொண்ட அவர்கள் வந்து இந்த குழுவில் இருக்கார் வந்து அவர் இதுக்கான கருத்துக்கள் அங்கே தெரிவிச்சிருக்காரு எங்களுடைய சமூக ரீதியாக ப்ரொப்போஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் அவருக்கு வந்து ஆகவே இது சம்பந்தமான இதுகளை அவர் செய்து கொண்டிருக்காரு வந்து ஆகவே எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கும் பொழுது சரியான திட்டங்களை வந்து நாங்கள் கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் வந்து இந்த அரசாங்கம் அவர் பிரதமர்கள் முழுமையாக கஷ்டப்படுறார் வந்து ஆகவே எல்லாரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்போ என்னென்னா ஒரு ஒரு தரப்பு இதை இந்த சட்டங்களை கொண்டு போகணும் இந்த மாதிரி புதிய அரசுலாம் இப்போ கொண்டு வராங்கிற மறுதரப்பு எடுக்குது இந்த நாட்டில் அதான் இந்த நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆகவே நாடை கருதி மக்களை கருதி எல்லாரும் ஒன்று சேர்ந்து செஞ்சால் இந்த நாடு வந்து முன்னேறக்கூடிய இன்னும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வந்து இன்னொருபடியும் நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய புதிய கிராமங்கள் சமூக அபிவிருத்தி அமைச்சு உங்களோடாக நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை கிராமங்கள் எத்தனை வீடுகள் செய்து கொடுத்துருக்கீங்க நம்மளே அது தொடர்ந்து இதுவரைக்கும் என்னுடைய அமைச்சர் ரெண்டு வருஷம் எடுத்து வந்து இதுவரை மூவாயிரம் வீடுகளை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம வந்து எந்தெந்த மாவட்டங்களும் எல்லா மாவட்டத்தையும் கட்டிப்பிடிச்சிருக்கோம் ஓலியா மாவட்டம் ரட்டப்புரை காலி கண்டி மாவட்டம் மாத்தல் எல்லாத்தையும் கட்டியிருக்கோம் கழுத்துறை மாவட்டத்தில் கருத்துரை மாவட்டம் கட்டிருக்கோம் நீங்கள் மைந்திர ராயபக்சுடைய ஆட்சியிலிருந்து விலகி மைத்திரி பால சிறிசேனாவுக்கு ஆதரவு கொடுத்து அவருடைய வெற்றிக்கு பங்களிப்பு செய்திருந்தீர்கள் இந்த நிலையில் தற்பொழுது சி தலைவர் ஆறுமுன் தொண்டம்மாவுடைய ஜனாதிபதி அவருடைய அமைச்சர்கள் நெருக்கமாக பல நெருக்கமான உறவில் இருப்பதாகவும் அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா உண்மையிலேயே அமைச்சு பதவி கொடுக்கறதும் கொடுக்காததும் ஜனாதிபதி தீர்மானம் வந்து ஆகவே அமைச்சு பதவி இரு கொடுத்தனால மலைய மக்களுக்கு கிடைக்கப் கிடைக்க இல்லை அமைச்சு பதவி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக வச்சுருந்தவங்க சரியான தே ஒரு வேலை திட்ட தான் அவங்க கொண்டு போகல அதனால இந்த மக்கள் இப்படி இருக்காங்க வந்து இந்த ரெண்டு வருஷ காலமாக திட்டமிட்டு செய்கிறனால மலையத்தில் ஒரு அபிவிருத்தி நடக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் ஏற்றுக்குறாங்க அதனால் வந்து அமைச்சு பதவி நான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி வந்து நான் அமைச்சு பதவி கிடைச்சி இந்த நம்ம கொடுத்துருக்கணுமே போனேன் அமைச்சரவை மாட்டும்பொழுது கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கணுமே வந்து அவங்க வந்து ஜனாதிபதி தேர்தலில் ஏற்று வாக்களிச்சவங்க மைத்திரிபால சிறிசேனை ஜனாதிபதி தேர்தலில் அவர் வாக்குகளை கேட்கும் பொழுது அவர் இப்போ வேறையாக பிளட் பேப்பரை அடித்து அதில் யான சின்னத்தை போட்டு இதில் தான் மைத்திரிபால கேட்குறான்னு சொல்லி வீடு வீடாக கொடுத்த இலங்கைத் துறையை கொடுத்தவங்க அப்போ ஆகவே எங்களுக்கு ஒரு இது இருக்கின்றது மஹிந்தா ராஜபக்ஷ வந்தது எங்கள் நிலமை என்ன ஆயிருக்கும் எங்கள் நிலமை என்ன ஆகிருக்கும் நேரத்துக்கு ஆகவே எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய பிரதமர் அவங்க எங்களுக்கு பங்கு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் அவர்களை கொடுக்குறத நாங்கள் முழுமையாக இருக்கிறோம் அதுக்கு பிறகு கொடுத்துக்கிட்டு வாண்டாவதுக்கு பிறகு எந்த கவனம் தான் கொடுத்தாங்க பிரச்சனை இந்த இந்த புதிய நல்லாட்சி அரசாங்கத்துக்குள் மலைய மக்களுடைய உரிமைகள் அல்லது அவருடைய பொருளாதார விடயங்களை செய்து முடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா ஓரளவு செய்தி முடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது அது உங்களுக்கு கண்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு காலத்தில் அந்த மக்களுடைய ஒரு வீடு கட்டுறதுக்கோட ஒரு குசிரி கட்டுறதுக்கோ ஒரு தேரை செய்ய பிடுங்காத கூட அந்த தோட்ட நிர்வாகம் செய்ய விடல போலீஸுக்கு இப்போ போலீஸில் போய் என்ட்ரி போட்டு இந்த மக்களை வீணான பிரச்சனை எடுத்துகிறாங்க ஆகவே இப்போ அப்படி இல்லை தோட்ட நிர்வாகமே கொடுக்குது அரசாங்கமே கொடுக்குது இதே எங்களுக்கு பெரிய பாரிய வெற்றி இந்த மக்களுக்கு இந்த இந்த அரசாங்கம் வந்து தோட்ட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் வீடு பிரச்சனை காணி பிரச்சனைக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு அமைச்சு கொடுக்காங்க கல்வி ரீதியாக செயல்படுறதுக்கு ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க அதுவே இந்த அரசாங்கம் வந்து எங்களை பொறுத்தளவில் எங்கள் மக்களுக்கு நிறைய செய்யுது அதை நாங்கள் ஏற்றுக்குள்ள தான் வேணும் அந்த இப்போ இளைஞர்கள் மலைய இளைஞர்களுடைய தொழில் வாய்ப்பு தேடி கொழும்புக்கு வருவது சொல்லிங்கள் இப்போ மலைய இளைஞர்கள் கேட்கிறார்கள் தமக்கான தொழில் தமது கிராமத்திலே தமது நகரத்தை அண்டியதாக இருந்தால் தமது வாழ்க்கையை குடும்பத்தோட இருந்து ஓட்ட முடியும் என்ற ஒரு அங்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீங்கள் அந்த அந்த இந்த இளைஞர்களுடைய கல்வித்திறைய திறமைகளுக்கு ஏற்ற வகையில் தொழிற்சாலைகளை அல்லது புதிய ஒரு தொழில் முயற்சிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை இதுவரைக்கும் நீங்கள் செய்யவில்லைன்னு சொல்ல வேண்டும் அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை உண்மையிலே நாங்கள் தேர்தல் காலத்தில் எங்களுடைய இளைஞர்களுக்கு அறிவிச்சிருந்தோம் இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு ஜிஎஸ்பி பிளஸ் கிடைச்ச உடனே இந்த தொழிற்பேட்டைகளை அமைக்கிறதுக்கு ஏன்னா அங்கே உள்ள சில பேர்களுக்கு தகுதி இந்த ஓ லெவல் படித்தவங்களுக்கு பெற்று பெற்றுத்தர முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் வந்து ஏ லெவல் இருக்கணும் மெக்ஸில் சி இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது வந்து ஆகவே இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு ஜிஎஸ்பிப்பை கிடச்சிருக்கு நாங்கள் நினைக்கிறோம் வந்து அடுத்த வருஷம் அளவில் இந்த மாதிரி தொழிற்பேட்டைகளை அங்கே அங்கே உள்ள இளைஞர்களுக்கு இல்லை பெற்றுக் கொடுக்குறோம் இடங்கள் இடங்கள்லாம் இருக்குது இடங்கள் கம்பெனிக்காரர் தராங்க அந்த நிர்வாகம் தருது வந்து அரசாங்கம் தருது அதுக்கான இனம் ஓ இனங்கன்று இப்போயே நான் எங்களுக்கு ஒரு ஆறு பேர் ஃபேக்ட்ரி ஓனர் வந்து கதைச்சிருக்காங்க ஃபேக்ட்ரி போடுறதுக்கு அவங்க எதிர்காலத்தில் அந்த பிரச்சனை எங்களை தீர்த்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்ன மாதிரி இருக்கிறது இல்லை இப்போ தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் வந்து சட்ட ரீதியாக பயில பதிவு செஞ்சிருக்கோம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க வந்து ஆகவே சிம்பிள் ஓன் கொடுக்கல அதுக்கு அதுக்கான வந்து சின்னம் கொடுக்கலை ஆகைய சட்ட ரீதியாக அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க வந்து எதிர்காலத்தில் அந்த சின்னத்தை எடுக்கிற வேலையை பார்ப்போம் மலைய மலைய மக்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய சீனமொழி சிவுடைய நிலைப்பாடு அந்த அமைச்சருடைய நிலைப்பாடு மலைய மக்களில் எப்படி காணப்படுது அவர்கள் உங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர்களை எப்படி ஆதரிக்கிறார்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் உண்மையிலேயே அடுத்த தேர்தல் இதை பற்றி நீங்களே பார்த்துக்கிறீங்க அடுத்த தேர்தலில் வந்து உங்களுடைய வேலைப்படும் மத்தியில் எங்களுடைய கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை மலைய மக்கள் சார்பாக தெரிவித்துள்ள நமது நிகழ்ச்சியை கலந்து கொண்டிக்கு தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் என்னுடைய நன்றியை இதில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுடன் ஆதவன் தொலைக்காட்சி நெருக்கிண நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்